Hi friends, welcome to POOJA'S சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி சோளி, கார சோளி. எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் friends. தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 கப், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தண்ணி தேவைக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்க போறோம். அதுல எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவை போட்டுப்போம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், நெய் 1 ஸ்பூன். நெய் தான் போடணும் அப்படின்னு இல்லை, வெண்ணையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு நம்ம மாவை நல்லா விரசிக்கணும். மாவை இப்போ நான் நல்லா விரசிக்கிட்டேன். இனி வந்து ஒரு 10 நிமிஷம் மாவு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சோளி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். மாவு இப்போ ரெடி ஆயாச்சு. நம்ம சோளி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். மாவு இப்போ நம்ம நீளமாக இப்படி நீட்டிக்கணும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பாலாக எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். நம்ம இப்போ மாவையெல்லாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம். இனி எப்படி சோளி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு எல்லார் வீட்லேயும் இப்படிப்பட்ட ஒரு கரண்டி இருக்கும். இந்த கரண்டியில் ஒரு உருண்டையை எடுத்து இப்படி வச்சு நம்ம பெருவிரலால் இப்படி அழுத்தி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம எல்லா சின்ன சின்ன உருண்டையும் எடுத்து இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்கோம். இனி இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். கடாயில் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க சோளியை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க, அல்லது ஒன்றோட ஒன்றா சேர்ந்துக்கோ. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோம். மிதமான சூடில் தான் இருக்கணும். சோளி, காரச்சோளி, இனிப்பு சோளி அப்படி ரெண்டாக செய்யலாம். நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது காரச்சோளி. நம்ம இப்போ இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம். டேஸ்டான கிறிஸ்பியான காரச்சோளி ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.